ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு பாட்டோட ஒரு ரிவ்யூ என்னதுன்னு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரை. அதுதான் என்ன சொல்கிறது, ரொம்ப 96 பாடம்ன்றதுலாம் கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். அதில் வேறு லெவலில் என்னதுன்னு ஒரு இம்பேக்ட். அது என்ன சொல்கிறது, நிறைய விதத்தில் நிறைய மெமரிஸ் நிறைய பேர் அவ்வளோ ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து அப்படி இப்படின்னு இந்த படம் எனக்கு லைஃப்பில் பாதிப்புன்றது வேறு லெவலில் கொடுத்தது. அந்த அளவுக்காக ஒரு அன்வான்ட் ஹார்ட் அந்த மாதிரி கூட பார்த்ததுனால இந்த பாட்டானா வேறு லெவலில் எனக்கு பிடிக்கும். இப்போ கேட்டீங்கன்னா அந்த பாட்டை இதில் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு பெரிய பிடிச்ச விஷயம்னா எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருது வரல இல்லைன்னா நான் பேசணும்னா கூட எனக்கான ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா, என்கிட்ட காசு இருக்கா, என்கிட்ட பணம் இருக்கா, என்கிட்ட நம்ம ஏன் பேசணுன்றதுல ஒரு 6 பேர் நான் பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்கன்னும் போது ஒரு விஷயத்தை ஒரு 4 பேர்த்தையாவது பகிர்ந்துக்க முடியுது அப்படின்ற ஒரு மனசிருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அடுத்தது என்னென்ன நினச்சிக்கோ. ஏன்னா எனக்கு ஏன் விமர்சனத்தை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா வாழ்க்கையை விமர்சனமாக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எல்லாருக்குமே விமர்சனம் அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வாட் ஐம் திங்கிங் அபவுட். என்ன எனக்கான நான் யோசிக்கிறேன்னா அதை எனக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தோணும் ஒரு ஒரு பாட்டை பார்த்தேன்னு கேட்கும்போது. ஆனால் எனக்கு தோணுனது எனக்கு ஒரு மெமரிஸ்ன்றது கொடுத்தது அப்படின்னு ரொம்பவே அதிகம் என்னாருன்னு, அதுக்கு தான் இந்த பாட்டை எவ்வளோ தூரத்துக்கு என்னவா எல்லோரும் தான் கேட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வேறு லெவலில் இந்த பாட்டு வேசங்கிட்ட இந்த பாட்டு போதும் ஒரு வேறு லெவல் வந்ததுக்கப்புறம் தான் கடலையே பிடிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கும்போது செத்துக்கொண்டுன்ற பயம், வெளியில் வந்துட்டோம், வெளியில் கரையை மட்டும் நடந்துருக்கேன், கரை வந்தப்புறம் தான் இந்த வாழ்க்கையே புரியலாம். வேறு அந்த 60 தான் புரியுது, குழந்தையாக இருக்கும்போது புரியல. எல்லாரையும் நம்புகிறோம், எல்லா அப்படியே சிரிக்கிறோம், வளர வளர தானே இருக்கோம். நேற்று எல்லாமே போலி, எல்லாமே அவனோட பார்த்த படம் அவ்வளோ போலி. ஆனால் இன்னைக்கு என்னன்றது தான் சொல்கிறது உண்மை, நாளைக்கு அது மீனிங் தெரியும் அப்படின்றான். வாழாமலே போகிறோம் கடா, என்ன ஒரு ஒரு வார்த்தையும் என்னன்னா என்னன்னு ஒரு பாட்டுன்றது நிறைய யாரும் எதிராங்க, யாரும் எப்படி ஒரு கண்டென்ட் அணி எல்லாம் மியூசிக்கோட கலந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு நிறைய பாட்டு விஷயத்தில் இருக்குன்னா அது எல்லாமே மெமரியாகும். அது மாதிரி நிறையா எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவுக்கு போட்டு ஆடுறதுக்குன்னு கத்திகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வராது. ஒவ்வொன்றும் அதில் எம்ஜிஆர்லாம் அப்புறம் அவங்களுக்கு பாட்டு எழுதுறதுக்குலாம் அவங்களுக்கு யோசிக்கலாம். பார்க்குற எல்லாமே நான் பார்க்கலாம் ஆ
என்ன சொல்கிறது, வெறும் நிறைய தடவை ஆடியோ மட்டும் நிறைய கேட்கும்போது அதோட வார்த்தைங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி மட்டும்தான் இந்த ட்ரீம் எல்லாரும் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் எவ்வளோ சொல்ல வரதும் முடியாமல் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிறத சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் கேட்கணும்னு இருந்தால் கேட்குற முக்கியமான நான் இட்ஸ் யூஸ் ஆர் யூஸ்லெஸ் அப்படின்றதுக்கு. ஏன்னா என் லைஃப்பை அதை எல்லோரும் யூஸ் திருவா போட்டனால அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப்படி மட்டும்தான் இருக்கணும்.